இன்னைக்கு தக்காளி சாதம் பொட்டேட்டோ வெஜ்ஜிஸ் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சொல்கிறேன். முதல்ல அதுக்கு தேவை தக்காளி, அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, மிளகாய்த்தூள், சால்ட், குக்கிங் ஆயில் அண்டு கீ சேர்க்கணும். ஆஸ் யூஷுவல் சாதத்துக்கு இந்த மாதிரி தக்காளி அலம்பி கட் பண்ணி வச்சுக்கணும். இதை அரைக்க போகிறேன். இது வந்து தக்காளி சாதத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா அரைச்சிக்கணும். இப்போது இந்த மாதிரி விழுதாக தக்காளியாக அரைச்சி வைக்கணும். வதக்கியை போட்டோன்னா அந்த தோலெல்லாம் திப்பி திப்பியாக தெரியும். அதனால் இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டுட்டேன். வாட்டர் கலக்கச்சு இதையும் அளந்து விட்டு இதுக்கு மேற்கொண்டு ஜலம் கலந்து விட வேண்டியதுதான். தக்காளி குக்கர் வச்சுருக்கேன், முதல்ல கொஞ்சமாக நெய் விட்டுக்கணும். அப்போ தான் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் சாதம். அதுக்கப்புறம் தேவையாக கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக தான் விடணும், ஒட்டாமல் உதிரியாக வர்றதுக்கு. காஞ்ச உடனே சோம்பு, கிராம்பு, பட்டை எல்லாத்தையும் போட்டுருணும். வெங்காயம் நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்க்கணும். இதில் காய்கறிலாம் கிடையாது, வெறும் தக்காளி தான். இதெல்லாமே அதை போட்டு நடத்த வேண்டியிருக்கேன். கொத்தமல்லி, புதினா எல்லாமே அந்த எண்ணெயில் வதங்கிறது புது மாதிரியான ஒரு அரோமா கிடைக்கும். நோ வெஜிடபிள்ஸ், ஒரே தக்காளி வந்துதான். இப்போது காரத்துக்கு இது சிகப்பு தக்காளிங்கிறதுனால நான் வந்து மிளகாய்த்தூளை ஆட் பண்ணுறேன். இதுதான் காரம். இதுக்கு கொஞ்சமாக வாசனைக்கு தனியாப்பொடி, அப்புறம் பட்டைப்பொடி போட்டு நல்லா வதக்கணும். அப்படின்னா கொஞ்சம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் தான் தக்காளி கிரேவியை அளந்து சேர்க்கணும். அதில் அரிசிக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் தேவையான அளவு கல் உப்பை போடுறேன். அது இப்போ கரைஞ்சிடும் தக்காளி கிரேவியை விட்டால். ஓ, அரிசி வந்து அரிசி நார்மல் அரிசி, சாப்பாட்டு அரிசி. இதெல்லாம் 1.5 டம்ளர் எடுத்துருக்கேன். அதனால் இதுக்கு 3.5 டம்ளர் ஜலமும் அந்த இதுவும் சேர்த்து விட போகிறேன். தக்காளி கிரேவின்னு ரெண்டு விட்டாச்சு. இப்போ இன்னும் ஒன்று விட்டுருக்கேன். இன்னும் வரும் அரை 3 டம்ளர் தக்காளி கிரேவியும் வாட்டருமாக சேர்த்து விட்டாச்சு. இதுக்கு ரெட் கலரில் தான் இருக்கும் இந்த ரைஸ். இது நல்லா கொதித்ததுக்கப்புறமா அரிசியை சேர்த்து இறக்கினால் சுவையான தக்காளி சாதம். இந்த மாதிரி நல்ல தளபுலன்னு கொதித்து எல்லா அரோமாவும் அது உள்ளே இருக்கிறச்சே நம்ம எடுத்து களைஞ்சி வச்சுருக்கிற ரைஸை அதில் சேர்க்கணும். நல்லா ஒரு கலர் கலரணும் எல்லாத்தையும். நீ வேணாம் மூடி மூடி வச்சுருவோம். போட்டு 3 விசில் வந்த உடனே இறக்கினா சுவையான கலர்ஃபுல் தக்காளி ரைஸ் ரெடி. இப்போது எப்படி ஆயிருக்குன்னு பார்க்கலாம். தக்காளி சாதம் கலரி விடணும். இது நார்மல் ரைஸ் ஆறுனா தான் இருக்கும்.
விருந்து சுவையான கலர்ஃபுல் தக்காளி ரைஸ் ரெடி. கலர்ஃபுல் தக்காளி சாதத்துக்கு தொட்டுக்க ஒயிட் கலர் ரைத்தா ரெடி. இன்னைக்கு நான் அஞ்சு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் பட்ஜெட் பண்ணுறதுக்கு. அதை வந்து தோல் சீவ போகிறேன். இந்த மாதிரி சீவணும். தோல் சீவின உருளைக்கிழங்கெல்லாம் இப்படி நீள வாக்கில் நீளமான கிழங்கில் தான் இது அழகாக வரும். இது கருத்து போயிடும். இது அப்படியே வாட்டரில் போட்டுருவோம். கட் பண்ணிட்டு கொஞ்சம் ஈவனாக அன்ஈவனாக இருந்தால் பார்த்து இது வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச உருவம். பெரியவாளுக்கும் பிடிக்கும். உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் தோல் சீவி இது மாதிரி கட் பண்ணி வாட்டரில் போட்டு வச்சுருக்கேன். அடுப்பில் கொஞ்சம் வெந்நீர் வச்சுருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் உப்பை போட்டு அது கொதித்ததுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு அதில் சேர்க்கணும். இப்போ இதை வந்து உப்பு போட்டு கொஞ்சம் கொதிக்க விடணும். ஒரு மூணு நிமிஷமாவது இருக்கணும். மூடி வைக்கணும். இதை மூடி வச்சிடலாம். ஒரு ரெண்டு நிமிஷம்தான் கொதிக்கிற வெந்நீரில் போட்டேன். இப்போ இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப வெந்துடக்கூடாது. இதை அப்படி கட் பண்ண வரணும். இதுதான் இதுக்கு கரெக்டான பதம். இப்போ இதை ட்ரை பண்ணிடணும். உருளைக்கிழங்கு கோட்டிங்க்காக கொஞ்சம் மைதா ஆல் பர்பஸ் ஃப்ளார் கொஞ்சம் போட்டுருக்கேன். கொஞ்சம் கிறிஸ்பினஸ்க்கு கொஞ்சம் ரைஸ் ஃப்ளார் அதை போட்டுருக்கேன். அதோட சில்லி ஃப்ளேக்ஸ் காரத்துக்காக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி. கொஞ்சமாக இதை கரைச்சி பார்க்குறேன். வேணும்னா இன்னும் கொஞ்சம் கரைச்சிக்கலாம். கோட்டிங்க்கு தான் எல்லாமே லைட்டாக கோட் பண்ணணும். பஜ்ஜி மாதிரி இருக்கக்கூடாது. லைட்டாக இருக்கணும் கோட்டிங். பட்டும் படாமலும் இருக்கணும். இப்போ ரொம்ப போட்டால் நல்லா இருக்காது. சும்மா எல்லாத்துலேயும் பேசுகிற மாதிரி இருக்கணும். இந்த கரைச்ச மாவில் கொஞ்சம் ஆறிக்கணும். சீசனிங் கொஞ்சம் போட்டு சேர்த்தா நல்லாயிருக்கும். இந்த ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அந்த இதில் ஒட்டிண்டு நல்லாயிருக்கும். அதுக்காக அதை போடுறேன். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதில் அதை போட்டு பெசரி போட வேண்டிட்டான். ரெடியாக இருக்குது. உருளைக்கிழங்கும் ரெடியாக இருக்குது. அடுப்பில் எண்ணெயும் வச்சுருக்கேன்.
சேர்த்து எல்லாத்தையும் போட்டு போட வேண்டியது தான். பெசர்ன மாதிரி தான் இருக்கணும். காஞ்சி எடுத்து இப்போ ஒன்று ஒன்றா போடுறோம். அடுப்பு நிதானமாக எரிய வைப்பேன். இது இந்த மாதிரி பொறிஞ்சு வரச்சே, இதில் வந்து நம்ம யாரோ பொதிச்சு வச்ச மாதிரி சகப்பும் பச்சையுமா இருக்கிறது கூட ஒரு இது. சில்லி ஃப்ளேக்ஸும் கொத்தமல்லியும் சனி எல்லாமே சேர்ந்து ஒரு அருமையான ஒரு கலர் கோட்டிங் வந்து பொட்டேட்டோ மேலே படிஞ்சிருக்கு. இது பண்ணுறச்சே எனக்கு இன்னொரு நினைவு ஒன்று வந்தது. என்னென்னா, நாங்கள் கப்பாங்கிற ஒரு ஷாப் இருக்குது பெங்களூரில், அந்த கப்பா ஷாப்பில் போய் காஃபி சாப்பிட்லான்னு போனோம். அது மத்தியானம் 4 மணி, அதனால் ஏதாவது என்ன இருக்குதுன்னு பார்த்தோம். அப்போ இந்த வெஜ்ஜஸ் தான் இருந்தது. காஃபி ஷாப்பிலலாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. சரி, இன்னைக்கு இதை ட்ரையல் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னுட்டு இது பண்ணுறேன். அவள் வந்து தோலோடையே பண்ணியிருந்தாள், அது ஒரு மாதிரி அருமையாக இருந்தது. நான் வந்து இன்றைக்கி தோலை சீவிட்டு பண்ணியிருக்கேன். தோலெல்லாம் அழுக்கு கிழுக்கெல்லாம் நிறையா இருக்குது. அருமையான சவுண்டு, மேலே சவுண்டாக இருக்கும், உள்ளே பார்த்தா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இது கப்பா ஸ்பெஷல் வெஜ்ஜீஸ் பொட்டேட்டோ. கேஃபே ஸ்டைல் பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் ரெடி. இதில் வந்து பச்சையும் சகப்புமாக பொதிஞ்சு இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம், அப்பளத்துக்குள்ளே ஜீரகம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பார்க்குறதுக்கு அது உள்ளேயே ஒன்று இருக்குது.